Hi friends, in this channel, we will talk about VFX Studio pipeline. Pipeline is confused. We have a company HR, production manager, MD, and we have a role. Okay, so, we have a VFX company. We have a role. We have a role. We have a role. We have a role. So, we will talk brief about so, in this video, subscribe to the channel. Bell button. Press the video. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் அந்த ரோல்ஸ்க்கு உண்டான வொர்க்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் சாரி ரொம்ப மோசமா தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட்டர் Coordinator, Production Manager, Producer, Data, I.O. I mean input output வாங்கிங்க தரதும் சொல்லுவாங்க ஓகேவா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டிஎல்லு டீம் லீடு எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா கம்பெனிலுமே இருப்பாங்க சூப்பர்வைசர் இருப்பாங்க டீம் லீடு இருப்பாங்க அப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம தான் ஆர்டிஸ்ட் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற எல்லா விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோலையுமே மேஜராக இருக்கிற ரோல்ஸ் இதெல்லாம் ஓகேவா இதிலே பார்த்தீங்கன்னா டேட்டா ஐஓன் தனியாக ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஐஓன் மட்டும் இருக்க மாட்டாங்க அவங்களே எதாவது ஐடி இந்த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க அப்புறம் வந்து இன்னொரு ரோல்ஸ் என்னென்னா அட்மின் ஒரு ரோல் இருக்கும் வேறு ஏதாவது வச்சுனா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கோஆர்டினேட்டர் டேட்டா ஐஓ சூப்பர்வைசர் டீம் லீடு ஆர்டிஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் ஹெட்டு அது ஒரு சில கம்பெனிஸில் இருப்பாங்க ஓகே ஸோ அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பேஸ்டாக இருக்க இந்த என்னென்னா இந்த ரோல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் யாருன்னா வந்து கிளைண்ட்டு கூட டைரக்ட் ஹேண்டிலிங் வச்சுருது இப்போது ஷார்ட் ஏதாவது கிளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த பிட்டிங் போடுறது சம்திங் இந்த மாதிரி எல்லாமே கிளைண்ட்டை கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறது இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் தான் பண்ணுவாங்க ஓகேவா விஎஃப்எக்ஸ் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவங்கள ஓகே தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரோட கண்ட்ரோலில் இருக்கவங்க தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோட என்ன வேலை என்னதுன்னா இப்போ ப்ரொடியூசர் வந்து கிளைண்ட்டுக்கு பிட்டு போடுறாங்கல்ல சிம்பிளாக சொல்லிட்டோம் கிளைண்ட்டுக்கு வந்து பிட்டு போட்டு கொடுக்குறது எவ்வளோ ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு பிட்டு போட்டு கொடுக்குறது ப்ரொடியூசர் அவர் மட்டும் போட மாட்டார் சூப்பர்வைசர்ஸ்ட்டையும் கொஞ்சம் பேசிட்டு தான் போடுவாங்க ஓகேவா பட் அது வந்து ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு என்னென்னா உள்ள எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க இவங்க இந்த அங்கே ப்ரொடியூசர் எடுத்து தர ஷாட்லாம் வந்து உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே அலோகேட் பண்ணுறது இங்கே முடிக்கிற ஷாட்லாம் திரும்ப வந்து வெளியே கொடுக்குறது அதாவது டேட்டா ஐஓக்கு கொடுக்குறது ஓகேவா நான் என்ன உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சோன்னா இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியும் ப்ரொடியூசரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சூப்பர்வைசர் டிஎல் ஆர்டிஸ்ட் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக்கி வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இதுதான் வந்து சும்மா ஒர்க் ஃப்ளோ வந்து இப்படி தான் இருக்கும் ப்ரொடியூசர் வந்து கிளைண்ட்டு ஷார்ட் எடுப்பாங்க அந்த ஷார்ட் வந்து இங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவோம்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ இப்போ பெயிண்ட்டு ப்ரெப்பு காம்ப அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சூப்பர்வைசருக்கு வந்து இதை இண்டிகேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட் அசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் வந்து சூப்பர்வைசர் இல்லைனா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஓ ஓ நான் ஒர்க் பண்ண கம்பெனியில் பார்த்திங்கன்னா சூப்பர்வைசர் கிடையாது டிஎல் மட்டும் தான் இருப்பாங்க ஸோ ஷார்ட் அசைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து டோட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஷார்ட் இருக்குது இவ்வளோ டைமுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணுவாங்க அது ப்ரொடக்ஷன் மேனேஜரோட வேலை இஃப் இன்கேஸ் சூப்பர்வைசர் இருந்தாங்கன்னா அந்த வேலையை வந்து சூப்பர்வைசர் ஷார்ட்டை பிரித்து தரது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓவராலாக கொடுக்குறது வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் பார்த்துப்பாங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் வந்து அந்த ஒர்க்கை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க ஆர்டிஸ்ட் எந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருப்பாங்களோ ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் ஃப்ரெஷராக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை வந்து ப்ராப்பராக டேலி பண்ணி கொடுத்துருவாங்க
ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே ரெண்டு மூணு டீம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டீமில் இருக்கிற டீல் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீமை வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த இப்போ ஒரு மேட்ச் மூலம் வந்து ஒரு நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது, நாலு டீம் இருக்குன்னா நாலு டீம்லேயும் ஒவ்வொரு டிஎல் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு டிஎல் வந்து அவங்களுக்கு உண்டான டீமை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. டிஎலும் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனிஸில், இன்னும் சொல்ல போனால் சூப்பர்வைசர் கூட ஒரு சில கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏதாவது ரொம்ப கஷ்டமான ஷாட் இருக்குது, ஹேண்டிலே பண்ண முடியல, இல்லை சம்திங் ஒரு டெஸ்ட் ஷாட் மாதிரிலாம் வருது. ஸோ அதை பற்றிலாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து சூப்பர்வைசர் கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்பலாம் ஒரு மேக்ஸிமம்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஓகே, நான் இவ்வளோ சொல்லிட்டு இதில் ரெண்டு டேட்டா மிஸ் ரெண்டு டிபார்ட்மெண்ட் மிஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாடினேட்டர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ரோல் சொன்னால குவாடினேட்டரோட வேலை என்னதுன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து டாஸ்க் அசைன் பண்ணிடுவாங்களா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் அசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ட்ராக் பண்ணுறது ஃபுல்லாக, ஷாட் எங் எவ்வளோ எத்தனை எந்தெந்த ஷாட் வந்து யார் யாருக்கு அசைன் பண்ணியிருக்கோம், எப்போ எடுத்தாங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே வந்து குவாடினேட்டரோட கையில் தான் இருக்கும். அவங்க தான் வந்து வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்போ முடியும் எப்போ முடியும் எப்போ முடியும் சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ குவாடினேட்டரோட வேலை என்னன்னு சொல்லி புரியுதில்ல. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லா வேலையும் நடக்கிற வேலை எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கொடுக்கறது, அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ப்ரொடியூசர் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரே ஒர்க்கை எல்லோரும் பண்ணுறதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஹைராக்கி லெவலில் வந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து இதை தான் வந்து விஎஃப்எக்ஸ் பைப் லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் அட்மினோட வேலை இன்னும் என்ன சிம்பிளாக எல்லாம் சொல்ல போகணும்னா இந்த ஃபினான்ஷியல் ஒர்க்லாம், இப்போ திங்ஸ் எதாவது வாங்குறது இல்லை திங்ஸ் ஏதாவது திங்ஸ் வாங்குறது இல்லை செட்டப்பு இந்த மாதிரி நிறையா ஒர்க் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாமே அட்மின் பார்த்துப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஐஓ ஐடி. இப்போது நீங்கள் ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, இல்லை விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு இன்புட் உள்ளே வரதும் அவுட்புட் நம்ம கொடுக்குற அவுட்புட் வெளியே போகிறதும் எவ்வளோ செக்யூர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் பெரிய பெரிய ப்ரொடக்ட் என்ன சொல்கிறது வெண்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மார்வல்லே ஒர்க் பண்ணுறீங்க, மார்வலோட அந்த வெண்டர் கூட ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் உங்களோட ஸ்டுடியோ வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். அப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்டே தருவாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறையா சொல்லிட்டே போகலாம். டிபிஎன் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். டிபிஎன் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினா நீங்கள் மேஜராக இருக்கிற என்ன சொல்கிறது கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராஜெக்ட் கொடுப்போம். அதாவது அது வந்து ஒரு எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அஷூரன்ஸ் இருக்குது அந்த டிபிஎன் சர்டிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஒரு உங்களோட ஸ்டுடியோக்குள்ளே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருது வெளியே போகிறது, இதில் இந்த உள்ளே வரத்துக்கும் வெளியே போகிறதும் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா டேட்டா ஐஓ ஐஓ டிபார்ட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் ஷார்ட் முடிச்சிட்டிங்க அப்புறம் கிளைண்ட்டு கொடுக்கணும்னா கிளைண்ட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து குவாடினேட்டர் ட்ராக் பண்ணுவாங்க, கிளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணி ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து விஎஃப்எக்ஸோட உள்ளே இருக்கிற பைப்லைன் ஒர்க் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே, நம்ம நான் ஆல்ரெடி நிறையா பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி பைப்லைன் மட்டும் இல்லாமல் உள்ள நடக்கிற சின்ன சின்ன இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹெசிடேட் ஆகாத கொஞ்சம் அந்த அந்த பயம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாது, யார் யாரோ வருவாங்க யார் யாரோ போவாங்க அப்படி தான் இருக்கும். ஸோ என்னன்னே புரியாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னும் என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது எதுக்கு இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் பைப்லைன் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஏதாவது புரியல என்ன டவுட் இருக்குன்னா நீங்கள் எப்போ வேணாலும் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் டே டைமில் வந்து ரொம்ப நான் ஆன்லைனில் இருக்க மாட்டேன், ஈவினிங் டைமில் மட்டும்தான் நான் இருப்பேன். ஏன்னா டே டைமில் கொஞ்சம் வெளியே போகிறது ஷூட் போகிறது அது அந்த மாதிரி இருந்துட்டுருப்பேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எப்போ வேணாலும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட மெசேஜ்க்கு எல்லாமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.